காரூன் அழிக்கப்பட்ட வரலாறு. திருமறை கூறுகிறது, நிச்சயமாக காரூன் மூசாவின் சமூகத்தைச் சேர்ந்தவனாக இருந்தான். எனினும் அவர்கள் மீது அவன் அட்டூழியம் செய்தான். அவனுக்கு நாம் ஏராளமான பொக்கிஷங்களை கொடுத்திருந்தோம். நிச்சயமாக அவற்றின் சாவிகள் பலமுள்ள ஒரு கூட்டத்தால் கூட சுமப்பது பழுவாக இருந்தன என்று திருமறை கூறுகிறது. அதாவது பலமும் திடகாத்திரமும் கொண்ட இளம் வாலிபர்கள் பலர் சேர்ந்து கூட அதன் திறப்புகளை சுமக்க முடியாத எண்ணற்ற நிறைவான செல்வத்தை அல்லாஹ் அவனுக்கு வழங்கியிருந்தான். ஆனால் அவன் அல்லாஹ்வின் எதிரியாக மாறி அத்துமீறி ஆணவம் கொண்டான். மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டுப்பட மறுத்த இவனை அவனது நெருங்கிய உறவுக்காரர்கள் சிலர் அணுகி எச்சரித்து உபதேசித்தனர். நீ அதிகம் பெருமைப்படாதே, அல்லாஹ் பெருமைக்காரர்களை விரும்ப மாட்டான், உனக்கு அல்லாஹ் அளித்தவற்றை வைத்து மறுமையை தேடிக்கொள் என்றும் கூறினர். ஆனால் குர்ஆன் சொல்வது போல காரூன் அவர்களை நோக்கி, நான் என் அறிவாற்றலால் இச்செல்வத்தை அடைந்து கொண்டேன் என்று பதிலளித்தான். இப்படி தன் சமூகத்தின் உபதேசத்தை பொருட்படுத்தாது தன் செல்வத்தை வைத்து ஆணவத்துடனும் கர்வத்துடனும் தற்பெருமையுடனும் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒரு நாள் குர்ஆன் சொல்லுவது போல தன் சமூகத்தின் முன் அலங்காரங்களுடனும் ஆடைகளுடனும் சேவகர்கள் படை பட்டாளங்கள் என யாவும் புடைசூழ மிக கவர்ச்சிகரமாக வந்து கொண்டிருந்தான். இதை பார்த்து இவ்வுலக வாழ்வே வாழ்வு என்று எண்ணி அதன் இன்பத்திலும் கவர்ச்சியிலும் மயங்கியோர் காரூனுக்கு இருக்கும் செல்வச் செழிப்பு எங்களுக்கும் வேண்டுமே என்று ஆதங்கப்பட்டனர். குர்ஆன் சொல்கிறது, அவர்கள் காரூனுக்கு வழங்கப்பட்டது போல் நமக்கும் இருக்க வேண்டுமே, உண்மையில் அவன் மிக பாக்கியசாலிதான் என்று பேசிக்கொண்டனர். அறிவும் தெளிவுமுடையோர் அவர்களை பார்த்து, உங்களுக்கு என்ன நேர்ந்தது? ஈமான் கொண்டு நற்காரியம் புரிந்தோர்களுக்கு அல்லாவின் கூலி அல்லவா பெரியது, நிச்சயம் பொறுமைக்காரர்களே அதை அடைந்து கொள்வார்கள் என்றனர். இறுதியில் காரூனின் நிலை என்னவாயிற்று? அவன் ஆணவமும் தற்பெருமையும் ஆதிக்க உணர்வும் எல்லை மீற அல்லாஹ் அவனை திடீரென தண்டித்து அவனையும் அவன் மாளிகையையும் பூமிக்குள் அழுந்தச் செய்தான். தற்பெருமை கொண்டு இறைவன் முன் தலையை உயர்த்தியவன் தலையை அல்லாஹ் பணியச் செய்தான். மிகவும் கேவலமாக அவனை ஆக்கினான். அவனால் அவனை காப்பாற்றிக் கொள்ள முடியவில்லை. இது பற்றி திருமறை அல் குர்ஆன் சொல்லும் போது, முன் தினம் அவனுடைய செல்வ நிலையை விரும்பியவர்களெல்லாம் ஆச்சரியம்தான், அல்லாஹ் தன் அடியார்களில் சிலருக்கு ஆகார வசதிகளை பெருக்குகிறான், சிலருக்கு சுருக்கியும் விடுகிறான். அல்லாஹ் நமக்கு கிருபை செய்யவில்லையாயின் அவன் நம்மையும் பூமியில் அழுந்த செய்திருப்பான். ஆச்சரியம்தான், நிச்சயமாக காஃபிர்கள் வெற்றியடைய மாட்டார்கள் என்று கூறினார்கள்.